ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்தியா செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகளை வந்து அடுத்தடுத்து இப்போ இந்தியா இந்த வருஷம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் எந்த செய்தி எடுத்தாலும் ஒரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு தொந்தரவு கட்டக்கூடிய செய்திகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்தியா வளர்ச்சி பாதையில் சூப்பரான சில முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போது இந்தியாவுடைய குவாண்டம் மிஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின விரிவான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் பேசலாம். வெல்கம் டு ஃபைன்ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. ஸோ இந்தியாவுடைய யூனியன் கேபினெட் வந்து நேஷ்னல் குவாண்டம் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய இந்த குவாண்டம் மிஷனுக்காக கிட்டத்தட்ட 6,003 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. இந்த குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் 6 நாடுகள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குவாண்டம் அப்படின்னு சொல்லும்போது அணுவை பயன்படுத்தி செயல்படக்கூடிய அதிவேக ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறத நார்மலாக இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை சொல்லணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. ஸோ எந்தெந்த நாடுகள் இதுவரைக்கும் இந்த குவாண்டம் மிஷனை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஆல்ரெடி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, US, ஆஸ்திரியா, ஃபின்லாண்ட், கனடா அண்ட் சைனா. ஸோ இந்த 6 நாடுகள் ஆல்ரெடி இதில் ஈடுபட்டிருந்தாங்க. 7வதா இப்போ இந்தியா உள்ளே வந்திருக்காங்க. இந்தியா இந்த குவாண்டம் மிஷனில் உள்ளே வர்றதில் மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக யாருக்கு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு நம்ம கண்டிப்பாக மிகப்பெரிய காம்படிட்டராக இருப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சைனா வந்து செயற்கை சூரியன் கிரியேட் பண்ணுற, அதே மாதிரி மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப்பை கிரியேட் பண்ணுற, அப்சர்வேட்டரி கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையை சைனா ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா விஷயத்துலையுமே பண்ணிகிட்ருக்காங்க. சைனா வந்து ஆல்ரெடி வளர்ந்த ஒரு வல்லரசு நாடு தான், அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அமெரிக்கா, அதுக்கு அடுத்து சைனா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. அடுத்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவில் நம்ம இதுக்கப்புறம் எல்லாருமே பீட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ யூனியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து இந்த ஒரு கமிஷனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன் வந்து 4 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்ஸாக செயல்பட போகுது. அதில் ஃபஸ்ட்டு 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ரோலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையில் இது செயல்பட போகுது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பேர்லேயே இருக்குது, கம்ப்யூட்டிங். ஸோ டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், இந்த டிவைசஸை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதை அதிவேக முறையில் செயல்படுத்துறதுக்காக இந்த ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம நார்மலாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு கிளாசிக்கல் அப்படி இல்லைனா ஒரு நார்மல் கம்ப்யூட்டர்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டரால் ஒரு வேலையை 1 மணி நேரத்தில் செய்ய முடியும் அப்படின்னா, அதை குவாண்டம் கம்ப்யூட்டரால் மைக்ரோ செகண்ட்ஸில் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா 1 மினிட்க்குள்ளே அதை முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அது செயல்படும். ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அண்ட் குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மெஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு இருக்கக்கூடிய மேப்பிங் சிஸ்டம், இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய நேவிகேஷன்ஸ், மேப்பிங்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அக்யூரசி 1 மீட்டர் அக்யூரசி, 6 மீட்டர் அக்யூரசி இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம இருக்க லொக்கேஷனை எந்த மேப்புமே கரெக்டாக பின் பண்ணவே பண்ணாது. அதற்கான ரீசன் அந்த ஜியோ லொக்கேஷன், அதே மாதிரி சேட்டலைட் பேஸ்டான இந்த குவாண்டம் டெக்னாலஜி, இது எல்லாமே இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, பின் பாயிண்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நமக்கு ஒரு அக்யூரேட்டான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் 8 இயர்ஸ் வந்து இந்த குவாண்டம் மிஷின் வந்து நடக்க போகுது. அதில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இல்லை ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படிங்கிற டெட்லைன் வந்து இந்தியா வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த குவாண்டம் மிஷனுங்கிறது சாதாரணமாக வந்து ஜஸ்ட் ஒரு நிறுவனம் இல்லை ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணிடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. இது வரைக்கும் 6 கண்ட்ரிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பொருட்செலவு ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால தான் 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி டீம் ஒர்க் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செய்ய போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா கண்ட்ரிஸுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் ஸ்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதே மாதிரி இந்த டெக்னாலஜிக்கு தேவையான எந்த ஒரு பயங்கரமான ஒரு அப்ளிகேஷனையும் எந்த ஒரு கண்ட்ரியும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ இதுக்குள்ள ஒரு பார்ட்டாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்தியா இப்போது இறங்க போகிறோம். பெரிய பெரிய கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு
கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த குவாண்டம் மிஷனில் கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியான தருணம் வரும்போது இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் அப்படிங்கிறது குவாண்டம் மிஷனில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் பார்ட்டாக யார் யார் இதில் பங்கேற்பறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, அதே மாதிரி ராமன் இன்ஸ்டிடியூட் பெங்களூரில் இருக்குது, ஸோ அந்த இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்த ரிசர்ச் நிறுவனங்களின் மூலமாக அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து வந்து பணிபுரியும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து இவங்க டெக்னிக்கலாக ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கான அவுட்புட்க்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த குவாண்டம் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2020 வந்து திட்டமிடப்பட்டது, நடுவில் கோவிட் வந்ததுனால இந்த பிளான் வந்து கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இந்த குவாண்டம் மிஷனுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாமே கொடுத்து இந்தியாவுக்கு நிறைய வந்து புஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அர்பசி சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் இன்ஸ்டியூட்டோடைய ஒரு ப்ரொஃபஸர் தான். இந்த ராமன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சர் சி வி ராமன் அவர்களுடைய இந்த பெயரால் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் நிறைய ரிசர்ச் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் அதே மாதிரி இஸ்ரோவும் சேர்ந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குவாண்டம் கம்யூனிகேஷனுக்காக சேட்டலைட் பேஸ்டு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. இந்த சேட்டலைட் பேஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கு முதல் முறையாக இந்தியா வந்து அவங்களே ஃபண்ட் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஃபண்டிங் சேட்டலைட் ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் அமைய போகுது. குவாண்டம் கம்யூனிகேஷன் மிஷனாக என்ன இருக்க போகுது அப்படின்னா 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு இங்கிருந்து ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது நார்மல் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து பிட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா 0 and 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷின் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த குவாண்டம்க்கும் வந்து குயூபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து சூப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்மல் கம்ப்யூட்டரில் நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் 0s and 1s தான் எடுத்துக்கும், அது போய் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அதோடய வேல்யூவை கொண்டு போய் ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கியூபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. இந்த கியூபிட்டை வந்து பிசிக்கலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு 50 to 1000 கியூபிட் வந்து தேவை ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை செயல்படுத்தணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மெமரி வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கே வந்து ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 to 100 கியூபிட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகள் தேவைப்படணும். அடுத்து வரக்கூடிய 8 ஆண்டுகள் வரையிலும் 1000 கியூபிட்ஸை வந்து கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் குவாண்டம் மிஷனுடைய மெயினான டார்கெட் அந்த டெட்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா 2023 to 2031 வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த டார்கெட்டு. அதே மாதிரி இந்தியாவுடைய ஆர்என்டி இந்த டெவலப்மெண்ட் ரிசர்ச்சுக்காக தான் வந்து இது முக்கியமாக செயல்படுத்தப்படுது இப்போது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் கியூபிட் இது வரைக்கும் யாரெல்லாம் பெரிய பெரிய கியூபிட்ஸ் வந்து வச்சுருக்காங்க குவாண்டம் கம்ப்யூட்டரை இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்தியாவில் இதை நம்ம வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி நமக்கேற்ற வகையில் இதை அமைச்சிட்டோம் அப்படின்னா பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸில் இந்தியாவினுடைய டெக்னாலஜி அண்ட் அதோடைய செயல்பாடு வேகம் முக்கியமாக ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தேவை. அதர் கண்ட்ரிஸோட டெக்னாலஜி ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்தியா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, இப்போ பரவாயில்ல. ஸோ இது இன்னும் ஸ்பீடாக மாறுறதுக்கு நமக்கு இந்த ஒரு மிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக லீட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான இடம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஹெல்த் கேருக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ மெஷின்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மெஷின்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டாக இன்னும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோடு செயல்படும்பொழுது அக்யூரேட்டான ரிசல்ட்டை சீக்கிரமாக பெற முடியும். நிறைய மெடிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் டிவைசஸ்க்கெல்லாமே வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆர்மியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, தகவல் தொழில்நுட்பத்துக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள், அதே மாதிரி வார்க்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், இது எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு போர் வீரர் வாரில் ஒரு ஏர்கிராஃப்ட்லேயோ இல்லை ஒரு போர் கப்பல்லையோ இல்லை லைவாக சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னா அவருக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டான கம்யூனிகேஷன்ஸ் வித்தின் அ டைமில் போய் சேர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக கேதர் பண்ணுறதுக்காக இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் எனர்ஜி செக்டர்ஸ், அதே மாதிரி டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டின்னு சொல்கிறப்ப ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிறது வித்தின் 10 seconds கூட பண்ண முடியும், அந்த 10 seconds பண்ணக்கூடிய ஹேக்கிங்கை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட்டு டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. சேட்டலைட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய செக்யூர் குவாண்டம் டெக்னாலஜியை வந்து கொண்டு வரப்போகிறாங்க, அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா இந்தியா ஃபண்ட் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜிக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. அதுக்கடுத்து டெவலப்
டெவலப்பிங் மேக்னட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்சார். இந்த சென்சாரை அட்டாமிக் கிளாக்லையும் அதே மாதிரி அட்டாமிக் சிஸ்டம்லையும் பயன்படுத்த முடியும். இருக்கிறதுலையே பக்காவான ஒரு அக்யூரேட்டான டைமிங்கை கொடுக்கும் அப்படின்னா அட்டாமிக் கிளாக்கை தான் எல்லாருமே சொல்லுவோம். நம்ம நார்மலாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய வாட்ச் எல்லாமே குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்தை அக்யூரேட்டாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். குவாட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். ஸோ இந்த அட்டாமிக் கிளாக்கை பொறுத்த வரைக்கும் அக்யூரேசினா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் கிளாக்குக்கு இன்னும் சென்சிட்டிவிட்டியை ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு இந்த குவாண்டம் மிஷன் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கம்யூனிகேஷன் அண்ட் நேவிகேஷன் இது ரெண்டுமே வந்து சூப்பராக டெவலப் பண்ணலாம் இந்தியாவில். இப்போ சொன்ன இந்த எல்லா குவாண்டம் மிஷன் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் சென்சிங் கம்யூனிகேஷன் இது எல்லாமே எதன் அடிப்படையில் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை வகுத்தாங்க. 20th சென்ச்சுரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை வரையறது கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் சென்சிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு இதில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஐஐடி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில். எப்படி இப்போ ஏஐ வளர்ந்துக்கிட்டே இருக்கோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்தியாவில் ஒரு பயங்கரமான பூம் கொடுக்க போகுது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காவிரி சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல தகவல்களுக்காக அடுத்த வீடியோக்காக காத்துக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.